அண்ணா வந்து மிஸ்டர் சம்பத் குமார், உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்திருக்காரு. கம்மாவார் கல்ச்சரல் அகாடமி, கம்மாவார் கல்ச்சரல் அகாடமியில் செக்ரட்டரியாக இருக்கார், செயலாளராக இருக்கார். இவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒவ்வொரு கம்மாவார் குளத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரணும், நம்ம சமூகத்தில் மேம்படுத்த ஏதாவது செய்யணும் அப்படின்றது முன்னேற உழைப்பாக இருக்கு. இவருடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணித்து நிறைய யூடியூப்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இப்போ நமக்காக செலவு பண்ணி அங்கேருந்து செலவு பட்டு இங்கே வந்துட்டு இருக்காரு. அவருடைய உரையை கொஞ்ச நேரம் நீங்கள் கேட்குறதுல எல்லாருக்கும் சந்தோஷம். அதற்கு நமஸ்காரம் அம்மா. இந்த சம்பத்குமார் கம்மவார் கல்ச்சுரல் அகாடமித்தோடு செக்ரட்டரி கொண்டான. கம்மவார் கல்ச்சுரல் அகாடமி அட்டெண்டானே ஒரு விஷயம் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு நிலை தான் ஆய. ரெண்டு நிலைக்கு முந்தர ஆரம்பிச்சு கம்மவார் கல்ச்சுரல் அகாடமி அட்டெண்டானே சிஸ்டம் 17 மட்டும் ஆராய்ச்சி பண்ண நிலையில் உண்டிந்தி. ஏன் செய்யச்சு எட்டு செய்யச்சு ஆராய்ச்சி சேசி சேசி மன கூட உண்ண மன கம்மரிக்காலே பெத்த ரோகலான பெத்த ஒரு கூட்டங்க உண்டே மார்கட்டி மாலை ரங்கம்மக்குடி நின்ச்சு உசுன்னார் குடி அனக ஒலப்பல்லார் குடி மங்கின்னார் குடி அனக கொரிஜில்லார் குடி இட்ட குடி நிர்வாகத்தோடு கண்ணி மன கூகண்டி மாட்டாடி மன கம்மரிக்கானிக்கிட்ட ஒரு ஐடியா காவாலா அட்டன் அனேதான ஒரு மொத்த வடிவந்தா கம்மவார் கல்ச்சுரல் அகாடமி அட்டன் அனேதி. ఈ కమ్మవార్ కల్చరల్ అకాడమీ అంటే మనం యోచన చేసేటప్పుడు మూడు విషయాలను మనం యోచన చేయాల్సి ఉంటుంది. ఒకటి, మన బిడలకును మనకు అయిన నెరుగిన తొడర్పు కొద్ది తొందరవైన వల్లదా మన సెవులకు తేవలైన తగవల్ సిల సిల ఆడాడు ఆడాడు వచ్చుకునే ఉండాలి, అది ఇంకా నడవకూడదు, అది మొదటి పాయింట్. రెండవది, మన బిడలకు సదుము అంటే అనేది ఏదో గవర్నమెంట్ ఏదో పనికి పోతుమే ఏదో సిక్కిన సదుము సదుమితిమే సిక్కిన మార్కు పని సిక్క ఆ సిక్కిన మార్కు సిక్కిన సంబళం అనేది కాదు. முடிவெத்தி தீர்க்கமையின நடவடிக்கைத்தோடுகா மஞ்சி விதங்க மன கஷ்டப்படி பாட்டுபடி மஞ்சி உத்தியோகானிக்கு ராவாலா அரசாங்க பதவிக்கு ராவாலா, அரசாங்க பதவி மட்டுக்காது அதிகாரத்துடன் கூடிய அரசாங்க பதவிக்கு மன பிடல் ராவாலான்ட்டே தானிக்கு ஒரு திட்டம் மன கம்மவார் கல்ச்சுரல் அகாடமி பெற்றுண்டாது. தானிக்கு அடுத்தது குரு வழிபாடு அட்டன் அனே தாட்டில் மன ஒரு திட்டம் பெற்றுண்டாம். இ மூன்று விஷயங்கள் மட்டும் சிறந்த சிறு சுருக்கங்க மீது தகர் ஒரு 5-10 நிமிஷம் நான் மாட்டாடேசேன். முதல்ல அதாவது மன பிடல் பசி பிடலுக்கு உண்டேனப்படு குட்டி பாப்பக்கு உண்டேனப்படு 4வது 5வது சதிக்கு உண்டேனப்படு அப்பனோ அம்மனோ எடுக்கணும் பயிட்டு ஒரு போடி ஒரு ரெண்டுதுனா லேட் ஆகிப்போத்தே அப்பனும் அம்மனும் காண கொண்டு பிடலுக்கு ஏங்கி வச்சேசு அனக்கு அப்பனோ அம்மனோ சூசினா கணக்குதான் பிடலுக்கு ஏங்கி பாகவோ. அட்டுன்ன பிடல் 8-9 வயசு ஐயனப்படு எங்க அப்பாவே சொல்லிட்டாரு எங்க அம்மா தான் சொன்னாங்க அட்டன்ட்டு வாழ ஸ்கூல்ல மணல் பட்டி ஹீரோ மாதிரி தெளிச்சுக்கின்ற பிடல் குறிப்பிட்ட வயசு ஐயனப்படு நான் தெரிசு நூ கெம்மட்டு மாட்ட சத்து ஜாஸ்தி வச்சுக்காதா நூ கெம்மட்டு நீக்கே தெரிசு நே ஜெயிச்சுக்கிட்டே கதா அட்டு வாழ மணல விட ஒக மடங்கு சத்து ஜாஸ்தி வச்சு ஆ சத்து வச்சேனப்படு மன கொஞ்சம் யோசனை చేసుకోవాలా ஏமிட்டே மன பிடல் பை பெர்த்லனே புட்டுக்கு புட்டு அனப்படே பங்காறு பிடல் தாமரப்பூ மாறு பவித்திரமான பிடல் துளசி செட்டு மாறு புனிதமான பிடல் வைரக்கல் மாறு அருமையான பிடல் ஐத்தே நேண்ட அரசியல் சூழ்நிலை நேண்டுண்டே சமூக சூழ்நிலை மனக்கு எதிர்கொண்ட பெத்த போர் நடிசை அளவுக்கு தீவிரத்தன்மத்தோடு கொண்டாதி. சிலர் செப்பேரு வாழ வந்தவர்கள் வந்தேரிகள் வாழலாம் ஆளக்கூடாது ஆந்திராவில் இருந்து வந்தவன் பொழைக்க வந்தவன் அட்டன் செப்பேரு மனல் ஐத்த நிஜமேமி ஆடுண்டி மனம் எந்த கொஸ்துமி தமிழ்நாட்டு காப்பாடேதான் கொஸ்துமி ஸ்ரீரங்கம் தட்டேசினாண்டு துர்காண்டு ஸ்ரீரங்கான்னு தட்டி பாரேசு மதுரைக்கு போய் கொண்டேன் மனம் ஆடுண்டி எடுக்க வச்சோம் கிருஷ்ணதேவராயர் அம்பின் காலம்ல குமார கம்பனர் அட்டே ஒரு தாத்த தலைமுறை தான் மனம் 500 தாத்தல் வச்சுமே ஐ 500 தாத்தல் பிடல் தான் மனம் இன்னும் இந்திரிண்டோம் வேண்டாம் தமிழ்நாடு முழுக்க 500 தாத்த பிடல் தான் மனம் குமார கம்பனர் தலைமுறை வச்ச நாள் மதுரனை காப்பாடி அடுத்து ஸ்ரீவல்லிபுத்தூர்னு காப்பாடி கலை பண்பாடு கலாச்சாரம் இந்த பெத்த குருள் கட்டிந்தனி ஒரு கம்மாள தான் கட்டிதுமே இத்தானு சேசி சாதிச்சின மனக்கு பேரேமி வாழ வந்தவனா வந்தேரியா வாழலாம் ஆளக்கூடாது ஓர் மனக்கு அனுமதிச்சேதி ஆ சூழ்நிலை மாறாளன்ட்டே மன பிடல் அரசாங்க பதவிக்கு ராவாலா அதிகாரத்துடன் கூடிய அரசாங்க பதவிக்கு ராவாலாட்டே மன பிடல் ஐஏஎஸ் ராயாலா ஓ கிராமானுக்கு 2 பிடல் ராவாலா ஓ 10 குடும்பம் உண்டே கிராமம் போயினாலும் சரி ஆ 10 குடும்பால் நோண்டி ஒக பிட்ட ஐஏஎஸ் ராவாலா ஐபிஎஸ் ராவாலா 24 வகையான சதம் உண்டாது ஆ 24 வகையான சதவுல யூபிஎஸ்சி ராசி மஞ்சி பதவிக்கு ராவாலன்ட்டே மன பிடல்னு பாக சதம் பெட்டாலா ஆ சதம் பெட்டே மனநிலைக்கு வச்சேதானிக்கு மனம் ஒரு காரியம் செய்யாலி கதா
அரசியல் சூழ்நிலை சரியில்லைக்கொண்டா மனக்கு பிடலுக்கு நடுவில் சின்ன பிரச்சனை வச்சுனா கணக்கா மன பிடலை தட்டி தூக்கியதற்கு தயாராக கொண்டாரு. எத்தனோ நடிச்சுக்கொண்டா நாட்டுலோக மனக்கு வினி மினக்கொண்டு உண்டாமா தடவில, இல்லை வினேசி எம்மட்டு உண்டாமட்டு தடவில. ஆ நிலம காவா ராகூடாதுன்ட்டு மகா சங்கல்பம் அட்டோ நிகழ்ச்சியை மன டிசைன் செய்ய சொன்னாங்க. மகா சங்கல்பம் ஏமேட்டு அப்பா அம்மனு பாத பூஜை செய்யாதா, பாதானிக்கு அடி பொட்டு வெட்டி உதிரி பூக்கள் செய்யல வெட்டிக்கினி ஆ பிடலு தக்கிற கோகண்டு வெட்டி நான் ஜெப்பேன பிடலுக்கு பாப்பா அப்ப பாதானி அம்ம பாதானி தேவண்டி வடிவங்க சூடு நீ விநாயகர் வெட்டினா முருகண்ணி வெட்டினா பெருமாள் வெட்டினா ஈஸ் ஏ தேவண்டி நீக்கு வெட்டினோ ஆ தேவண்டி வடிவாளனு அப்பா அம்மனு பாதானி 15 நிமிஷம் சூடு தானி கனகா அப்பகோ 15 போற்றி அம்மகோ 15 போற்றி தாய் தந்தை பாதம் போற்றி தயை மிகுந்த தாயே போற்றி தனக்குள்ளே என்னை வைத்து காத்த தாய் பாதம் போற்றி அட்டனே போய்கணுண்டு ஆ ஒகக மந்திரமும் நான் பிடல் மனசார செப்பினே உண்டாலா செப்பி முடிச்சுனா கனகா ஆ பிடல் தகிர மன சில விஷயாலும் மன மாட்டாடிதான் காவாலா ஏன் மாட்டாடாலா அம்ம நின்று அசால்ட்டு கணேசுறால ஆஸ்பத்திரியில் போகணும் 2 நாள் பெட்டில் உண்டு கணிக்கின்றால உடம்புல எமிகளன்னு நொறுங்கி பகில் நொறுங்கித்தான் எந்த நொப்பின்னு வச்சுனோ அந்த நொப்பின் அனுபவிச்சேதான் நின்று கண்ணுண்டாது பிரசவ வேதனை அது சின்ன வேதனை காது பெற்றாலோ பிழைத்தாலோ அட்டை சச்சி பத்திக்குதான் நின்று அம்ம நின்று கண்ணுண்டாது அட்ட அம்ம முக்கியத்துவம் ஏமி அப்ப நின்று 8 சதம் பெட்டி அப்பு தீ சதம் பெட்டி ஏடனா பணிக்கு போய்க்கப்படா ஏடன காசு ரூபாய் ஏடன காசு மாநில தொங்கினா பீக்கு வச்சேரா அப்பலாண்டு பாருக ஏட ஏமி நினைச்சினாலும் நிலவக்கொண்டா பணி சேர்த்தா அவமானப்படுத்துற அப்பா அப்படின்னு இன்னைக்கு ஏன் கேப்பம் வச்சு கோபம் வச்சு ஏன்னா மன விட்டனே கேவலப்படலான்ட்டு மழை கோபம் வச்சு உன்னாலு கூட மழை அடக்கி நேர்ந்து அடக்கினாரு நான் பிட்டுக்கு நே ஃபீஸ் கட்டாலா நான் பிட்டுக்கு நே ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டாலா நான் பிட்டுக்கு நே மஞ்சள் பாந்தாப்பட்டு எடுத்தியாலன்ட்டு இட்டு அவமானம் சகிச்சுதான் காவாலாட்ட ஆ சகிப்பு தன்மை தோடுக்குதான் ஓ 10,000 20,000 2 லட்சமோ 2.5 லட்சமோ தீசுக்கு மன சதம் பெட்டாரு ஆ அப்பா அம்ம உழைப்புன்னு மன விரயம் செய்ய கொண்டு உண்டாலா மன எதிர்காலம் பாகுண்டாலனாட்டே மன பிடலு பாக சதிமிதா காவாலா ஏமோ சதிமித்து விட்டானே மாறு வந்தோ தயவு சேசி இப்படு மனம் எப்படி எந்திர உண்டாமேடா வீட்டில் வயசு லக்கே சூடண்டா ஏன் போய் ஏன்னா அதிகம் குட்டியவளதான் மறுபடியும் ஜாஸ்தி கொண்டாங்க பசிப்பிடல் யாரும் ஜாஸ்திக்கிறாள் இப்போ 17 தானே இக்குடி நிர்வாகம் சேசியதோரு மன பிடல் தானே ஆ பிடல் ராவாலு கதா இடம் ஏன் நடிச்சு இன்னைக்கு குடியில் நடைமுறை ஏமிட்டு மன பிடல் தெரிஞ்சுக்கோவாள் கதா தானிக்கு என்னாலும் மன பிடல் மன பிரிச்சுக்கிட்டானமா ராவாலா அதுதானே நின்ற முக்கியம் ஆ முக்கியத்தான் உணர்ந்துக்கினே வாழை தகிர பிடல் தகிர செப்பண்டா குடிக்கு ராமா அடக்கு வஸ்தேதான் நீ அத்தம்ம ஓரு மாமா ஓரு சித்தப்ப ஓரு பெத்தைய ஓரு பெத்தம்ம ஓருட்ட மன உறவு தெலுசு உனக்கு கொப்பத்தனமே குடும்பத்தில் புட்டின பிட்டா அமெரிக்கான்ல புட்டின பிட்டா ஒரு கம்மாண்டிட்டு காடு பிட்டை புட்டேதானிக்கு தவம் சேசி உண்டாலே ஒரு கம்மாண்டிட்டு காடு ஆண்டபோடு செய்ய புட்டேதானிக்கு 100 மடங்கு தவம் சேசி உண்டாலா கம்மாண்டிட்டு காடு புட்டேதே அந்த கக்கன் சாதாரண நந்திரிக்கு சிக்கிய விஷயம் காது மனக்கிட்ட ஒரு அந்தஸ்து உண்டாது மனக்கிட்ட ஒரு முகலட்சணம் உண்டாது மனக்கிட்ட ஒரு நடைமுறை உண்டாது ஏட எந்திரும்னாலும் மன பிடல் தனி எத்தையச்சு ஆயாலும் லட்சணமையின பிடலு கம்பீரமையின பிடலு புத்திசாலித்தனமையின பிடலு மன பேரண்டிங் சரியில்லை மன பிடலும் சாகிந்து சரிலேதுன்ட்டு நான் செப்பேன் தாண்டி மனம் கொத்தி சரி சேசுக்கோவாலே கடமல மனம் உண்டாகும் மனம் தப்பு செய்யலை மன குண்டி சுற்று உண்டு சூழ்நிலை சரியில்லை அரசியல் சூழ்நிலை சரியில்லை சமூக சூழல் சரியில்லாது ஈ குடிநேதி ஒரு ஆன்மீக மையம் மட்டும் காது மனக்கு தேவைக்கு மன தெய்வம் மனநிலை காப்பாடுதானுக்கு மட்டும் காது மன கலை பண்பாட்டு கலாச்சார மையங்கா உக குடி உண்டாது எனக்கு மேட ஒரு மச்சி விஷயம் தெரிஞ்சுக்கோவாலே மன குடிக்காடிக்கு தான் மனம் ராவால எத்தனோ விஷயாலு மனக்கு எகென்ஸ்டுகா மனக்கு எதிர்க்கா எத்தனோ விஷயாலு நடிச்சுக்க உண்டாது ஆ விஷயால தகிர உண்டி மன பிடலை மன மச்சி விதங்க காப்பாடி மன கம்மிரிகான மன தாத்தா பாட்டி வாழ முந்திர தாத்தி பத்தின தாத்தா பாட்டி எந்த அந்தஸ்து தோடுகா எந்த கௌரவம் தோடுகா எந்திரிக்கு பால் போசுன்று எந்திரிக்கு பெண்ணு ஏச்சு பெற்று எந்திரிக்கு சதுவு செப்பிச்சுன்று எந்திரிக்கு நேர ஊர் எண்ணிச்சுன்று அட்டனி நாய்க்கர் காடு நாய்க்கர் வீடு நாய்க்கர் தோட்டம் நாய்க்கர் கொடுத்தார் நாய்க்கர் கூப்பிட்டார் உங்க நாட்டுக்கு சராசரி ஒரு மனுஷன் 20 மடல் நாய்க்கர் செப்பாளா நேண்டு 1 மடல் நாய்க்கர் செப்பாரு அந்தஸ்தன் யாருக்கு போய ஆ பழம் பெருமை ஆ பாத்த புனிதத்தன்மை ஆ பாத்த சிறப்புக்கு மனம் போவாள்னாட்டே மனம் நேண்டு மன பிடல்னு மட்டும் குறிஞ்சி யோசனை சேசி மன பேரண்டால் குடி மன பிடல்னு விரிச்சுன்றவாளா ஆ பாத பூஜை கேட்டே மகா சங்கல்ப நிகழ்ச்சிக்கு மீது பெத்த ஆதரவு இயாலா பிடல்னு மன கண்டிக்கு பைக்கி மன உயிருக்கு பைக்கி மன வருமானானிக்கு பைக்கி எதனா உண்டாயிட்டு அது மன பிடல் தான் அட்டே நோக்கம் தோடுகா மன தானி செய்யாலா அடுத்து 3வது பாயிண்ட் செப்பிட்டி குரு பக்தி தோட்டி காவாலான்னு செப்பிட்டி மனக்கு குரு அட்டே இன்னைக்கு ஓரு லேதுன்ட்டு மனம் தலிச்சுக்கு உண்டாம ஒகாத்தன் உண்டாது ஓருன்ட்டு வித்யாரண்யர் ஆ வித்யாரண்யர் தான்
ஆயிரத்தி முந்நூறு வருஷానికి ముందర మన ఆర్గాన్ మన కమ్మ అంటేనే ఒక అడయాళం తువకం ఏడంటే కాకతీయ పేరరసు ఆ కాకతీయ పేరరసు 300 ఏళ్ళల రాణి రుద్రమాదేవి ప్రతాప రుద్రదేవ కనక ఏమీ లేకుండా అంటేనే అరసియల్ సూనలన్న ఏమీ లేకుండా పోయినప్పుడు அடுத்து ஹரிகர புக்கர் அட்டே அண்ணாதமுள்ள இத்திர் நிச்சுதா காகதீய பேரரசு விஜயநகர பேரரசு பேர்ல மல்ல பைக்கு வச்சா உண்டாது 3 மடங்கு 4 மடங்கு பெத்ததை போய ஆ காகதீய பேரரசனை கலக தேசின ஹரிகர புக்கர் சகோதரர்களுக்கு ஆதரவு கொண்டின போக மகான் சுவாமி வித்யாரண்யர். ஆ வித்யாரண்யர் ஒருட்டே காலடியில புட்டின சாதி சங்கரத்தோட வம்சாவளியில வச்சின ஒரு மகானுபானவுடு. அத்தனை பட்டி மனம் அன்னி இங்க டேட்டாஸ் அண்ட் எத்துப்பட்டுண்டாமோ మన రేణుగాదేవిని మొక్కే మాదిరిగా, మన బిడ్డలకు పురుంటి చేసే మాదిరిగా, మన బిడ్డలకు ఉద్దాపించే మాదిరిగా, మన బిడ్డలకు పాయింట్ వేసి సాంగ్యం చేసే మాదిరిగా, మన కమ్మ కుటుంబాల్లో ఆ విద్యారణ్య జయంతి అటంటనే ఒక విళావును మనం ఒక నాటికి కొండగలలా అటంటనే నోకతోటే ఇప్పుడు నా కూర్చుంటాను. ఇప్పుడు మన పేరెంటల్ గుళ్ళని అమైపు అన్ని ఒట్టు చేరిదా కమ్మవారి కల్చరల్ అకాడమీకి మనం అన్ని చేయబోయాము. మేము మీ దగ్గర కాళ్ళను అంటి మొక్కి అడిగినది ఏమంటే విడలపైకి జ్ఞాపకం పెట్టంట, விடலுக்கு கூட கூகிண்டி மாட்டாண்டா. மனக்கு 1008 பிரச்சனை உண்டுச்சு, மகாலக்கண்ணி வருமான பிரச்சனை, ஆனாலக்கண்ணி இன்ட்ல உண்டு பனி பிரச்சனை, அது அன்னி ஒக்கட உண்டையே. எந்தக்கோசரம் மனம் ஈ பாட்டு படையமோ? எல்லா தான் 7 கண்டக்கு லேசி நைட்டு 10 கண்ட தான் பண்டக்கு போயேதான் எந்த இந்த பாட்டு படையமோ? விடல கோசரம் தானே, விடல கூட மீரு டைம் செய்யண்டா. இங்க நான் செப்பேது மீ தகர ஒகே மாட்டதா? மீ ஃப்ரெண்டு ஓருன்ட்டு அடிக்கத்தே, நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓருன்ட்டு அடிக்கத்தே, நான் கூத்துரு தான் நான் ஃப்ரெண்டுன்ட்டு மீரு செப்பாலா? நான் கொடுக்கு தான் நான் ஃப்ரெண்டுன்னு செப்பாலா? ஏன்னா ஊர்ல உண்டே பெத்த ரோகலான்னு செப்பி பிரயோஜனம் லேது. అందరికీ తెలిసిన ఒక మనిషిని నా ఫ్రెండ్ అని చెప్పి మనకేం ప్రయోజనం? మన బిడ్డలదాను మన ఫ్రెండ్. అదే మాదిరిగా మన బిడ్డల దగ్గర అడిగినప్పుడు ఎంక అప్పాదా ఏం బెస్ట్ ఫ్రెండ్ అని చెప్పాలి ఆ బిడ్డలు. ఆ మాదిరిగా మన బిడ్డల పైకి మన పార్వై కొద్దిగా మారాల్సి ఉండాల్సింది నేటి అవసరం. ఆ అవసరం చెప్పేదానికి వస్తుందా? నా అక్క చెల్లెలు అన్ని ఉండారు, అందరి దగ్గర చెప్పేదానికి వస్తే ఇంకా నమస్కారం. అందరూ మంచి విధంగా మన దేవుణ్ణి మొక్కేసి మన బిడ్డలుగా మన దేవుళ్ళు, మన బిడ్డలను కానీ మనకి ఏమీ లేదు. మనం అన్ని ఇంకొక 10-20 ఏళ్ళు అయితే ఈడ లేప ఉండబోయిల్ల, ఇంకా 20-30 ఏళ్ళు దాడి వాళ్ళుదా రాబోయారు. ఆ గుడికి, ఆ పేరెంటాల గుడికి వాళ్ళు నిర్వాహం చేయబోయే గుడికి వాళ్ళు మీరు అవసరం పిలుచుకుని రావాలా? బిడ్డ రాలేదని చెప్తే రాగాడిది పోవచ్చని పిలుచుకుంటా, ఒక పెట్టన్నా లేచి పిలుచుకుంటా, గుడిగాడు ఏం నడిచిందో తెలుసుకునేదానికి అన్నాలు బిడ్డలు పిలుచుకుంటా. అదిదా ఆరంభం. అంచా వైపు చదివినప్పుడు బిడ్డను మనం వెట్టబడటానికి పంపితమి. అదే మారదా నేడు పేరెంటాల గుడికి పిలుచుకుంటా. నేను వెళ్ళుకోవడగా అందరికి నమస్కారం, సంతోషం. కమ్మవారి కల్చరల్ అకాడమీకి అందరూ మంచి ఆదరణ ఇవ్వాలి. మన యూట్యూబ్ ఛానల్ కమ్మ సంగమం పేరుమా, కమ్మ సంగమం పేరు. అన్న వాళ్ళ దగ్గర లింక్ ఉండాలి, KAMMASANGAMAM మనపాఠం చేసేందుకు తీసుకుందా ఉండు. అన్న దగ్గర లింక్ ఉండాలి, అన్నకు పాస్బుక్ మన గ్రూప్ ఉండాలి కదా, ఆ గ్రూప్ లో పాటు చేస్తారు అందరూ చూడండి. ఇంకా ఒకటి, ఆ కమ్మ సంగమం యూట్యూబ్ ఛానల్ ఎస్పి బాలసుబ్రహ్మణ్యం సార్ నిండా పాటు పాడుండారు, అది నే రాసి తయారించి ఉంటాను. రేణుగాదేవి పాటు నిండా ఉండాలి. పసిబిడ్డలకి నేను మరి రాసి ఉంటానమ్మా, ఆరతి అయితే మరి రాసి ఉంటాను. రేణుగాదేవిని పసిబిడ్డగా మనసులో తెలుసుకుని అటునే బిడ్డ తత్తక పెద్దకంటే నడవదలవకుండా నడిచి వచ్చే వయసు ఉంటుంది కదా, పట్టు పావాడ గట్టి కొమ్ములన్నీ వేసుకుని ఆ దేవుడు నడిచి వస్తే ఎంత అలవకుంటున్నావు దానిని అనుభవించి నేను రాసి ఉంటాను. దాన్ని అందరూ మీరు వినాలా చూడాలంటే వెంటనే తోడుగా అక్క జల్లెల దగ్గర ఉండి నేను విడవరిగినాను. ఎట్టారికి మాలై వణకం అన్న.